அம்மா கிட்ட அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லவும் அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாப்பியில் அழுதுட்டாங்க. ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஃபேமிலியிலேயே. அதனால் ஹாய் சார், ஐ மாசிப்ரீதி ஃப்ரம் நாமக்கல் ரேஸ், எஸ்பிஐ கிளப் 2021. தேங்க்ஸ் சார். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் டெய்லியும் சும்மா செக்ஷன் வைஸாக மார்க் டெஸ்ட் போடுவோம். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்னால் டெய்லியும் 1, 2, 3 டெஸ்ட் போடுவேன். மெயின்ஸ் அப்போது டெய்லியும் 1 டெஸ்ட் போட்டு மார்க்கை ரிவ்யூ பார்த்துருவேன். கோவிட்க்கு முன்னாடி வந்து டெய்லியும் கிளாஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு டெஸ்ட்டு அதுக்கு தான் ரொம்ப இதாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி படிக்கிறது தான் விட்டுருவேன். கோவிட் 19 அந்த கேப்பில் வந்துட்டு ரொம்ப டைம் இருந்தனால டெய்லி நோட்டில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எழுதி படிப்பேன். ஸோ எக்ஸாம் டைமில் அதை ரிவைஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. சிஏ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நீங்கள் பர் டே வந்து எவ்வளோ ஹவர்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவீங்க? டெய்லி 2 hours சார், மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour. ப்ரிலிம்ஸ்க்கு எக்ஸாம் 1 week முன்னாடி டெய்லி 2 tests போடுவேன். எக்ஸாம் அந்த 1 week டைமில் 3-4 டெஸ்ட் போடுவேன். மார்க் மெயின்ஸ்க்கு வந்துட்டு டெய்லி 1 மார்க். அதெல்லாம் இப்படி ரிவ்யூ பார்ப்பீங்களா? எந்த மார்க் போட்டு முடிச்சோடனே ரிவ்யூ பார்த்துருவேன். அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் பார்த்துருவேன். வீக் ஏரியான்னு எதுவும் இல்லை சார், எல்லாமே ஆவரேஜாக வரும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ அம்மா மட்டும் தான் கூட இருந்தாங்க. அம்மா கிட்ட அம்மா நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லவும் அம்மா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாப்பியில் அழுதுட்டாங்க. ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஃபேமிலியிலேயே. அதனால் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார். எல்லாம் இது 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ எக்ஸாமில் இதில் ஏதாவது சப்போஸ் கிளியர் பண்ணலைன்னா சரி விடு, அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதில் போய் சே இது வேணாம், வேறு வேலை வேலை வேறு பார்க்கலாம் அப்படின்னு யாரும் டிமோட்டிவேட் பண்ணல. எல்லாருமே சப்போர்ட்டாக இருந்தாங்க. உங்களுடைய சக்ஸஸ் யாருக்கு டெடிகேட் பண்ண விரும்புகிறீங்க? ஃபேமிலிக்கு சார், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அம்மா அப்பாட்ட கொடுத்துடணும். அதுலேருந்து கொஞ்சம் பார்ட் எடுத்து அன்னதானம் பண்ணணும்னு ஆசை. பேங்கிங் எக்ஸாம்க்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சொல்லலாம். ரேஸ் இன்ஸ்டியூட் வந்து எல்லா மெட்டர்ஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க சார். அதில் வந்துட்டு பிரசாந்த் சார், அரவிந்த் சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோல்? எஸ்பிஐபிஓ. எஸ்பிஐபி ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டால படிச்சாலே போதும். வெராண்டா ரேஸ், வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.